அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் திரை ஆளுமை அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எனக்கு ஊர் திருநெல்வேலி. இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த நிகழ்வுக்காக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மேடைகள் இசை கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். அந்த மேடையோட மேன்மையான மேடையாக இதை நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை தந்த சத்யதேவ் சார், இயக்குனர் தனசேகர் சார், தயாரிப்பாளர் அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய முதல் திரைப்படம், நிறைய தனிப்பாடல்கள் இருக்கிறேன். ஜல்லிக்கட்டை பற்றி நான் எழுதின வென்றிடு தமிழா அப்படிங்கிற ஒரு பாட்டை கேட்டுட்டு தான் தனசேகர் சார் நிச்சயமாக என்னுடைய படத்துக்கு நீங்கள் பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. பாட்டு எழுதி நெடுங்காலமாக காத்திருப்பில் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் மியூசிக் சத்யதேவ் சார் வந்து திடீர்னு உங்கள் பாட்டு இன்னைக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒளிப்பதிவாகுது, நீங்கள் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு கிங் திங்க் ஃபியூச்சர் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். நானே என்ன வரிகள் எழுதுனேன்னு எனக்கே மறந்து போச்சு. ஆனால் அவர் ஞாபகப்படுத்தி திரும்ப அந்த வரிகளை எனக்கு அனுப்பி வச்சு நீங்கள் இந்த ஸ்டூடியோக்கு வாங்கன்னு சொல்லி சார் தனசேகர் சாரும் வர சொல்லியிருந்தாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தேன். என்னுடைய பாடல் முதல் திரைப்படம். அதுக்கு முன்னாடி 100 தனிப்பாடல்கள் இருந்தாலும் முதல் திரைப்படத்தில் எழுதுங்கிற பெருமை இந்த கனவு, இந்த பாடலாசிரிங்கிற திரை தவத்திற்கு தவத்திற்கு வரமளித்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குனர் சாருக்கும் நன்றி சொல்லி நட்டி சார், ராம்கி சார், ராம்கி சார் நான் வந்து ராம்கி சார் பாட்டு நிறைய கச்சேரி மேடையில் பாடியிருக்கிறேன். கொலுசே கொலுசே அப்படின்னு ஒரு பாட்டு கௌதமி சார், அந்த பாட்டெலாம் நிறைய கச்சேரி மேடையில் நிறைய பாடியிருக்கிறேன். இன்னைக்கு அவங்க கூட நின்று சரிசமமாக இந்த மேடையில் நிற்கிறது ஒன்று. ராஜன் சார் அவங்களுடைய யூடியூப்பில் நிறைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா ராஜன் சார் ஃபோட்டோ தெரிஞ்சுன்னா உடனே அதை பார்ப்பேன். அவங்க பேசினாலே அவங்க பிரபலமாயிருவாங்க. அது இன்னைக்கு எனக்கு அதுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். பாடலாசிரியராக பொன் விளத்துறையாக இங்கே வந்திருக்கிறேன். இறைவனுக்கும் இயற்கைக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் பெரிய நன்றி. முக்கியமாக தனசேகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த பாட்டு வெளிவரதுக்கு முன்னாடியே இன்னொரு படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். பரத்வாஜ் சாரோடைய இசையில் எழுதிட்டு இருக்கேன். ரெடில் சைவே அப்படின்னு சொல்லி ஒரு இது, அதாவது செக்க சிறந்த சுந்தரியாக அந்த படத்தை நடந்தேன். அந்த இந்த பாட்டை எழுதும்போது நான் அவங்கள மைண்டில் வச்சு எழுதலை. ஆனால் இந்த பாட்டு அவங்க ஆடும்போது ரொம்ப மேட்சிங் ஆகிடுச்சு. அப்படி ஒரு பொருத்தமாகி போச்சு. செக்க செவந்த சுந்தரிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். பெரும் கீர்த்தியோடு வெற்றி பெறப்போகிறது இந்த குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.